السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله من الذي أرخله إذا عندك تامل اسلامك جايد. نامم قناة لا يبدأ بدوسا باكرين عنا مارك كام سبسكرايب بني وتشكونا. إن شاء الله بكت لركب بيل ايكونا كليك بني أول رابشنيك بدترنا. نامل ده أوفر بيانو. أنغلك كرامب بيرتشند تشي باين ترى كودي داندشنا مارك كام لايك بنيغا. நீங்க கொடுக்கிற ஒரு லைக் மற்றவங்களும் இதை பார்த்து இந்த அமலை செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்கள் கபுலாக இன்னும் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா மிக வேகத்தில் நடத்தி காட்டக்கூடிய திக்ர்களை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவானது, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இன்னும் ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் வச்சுட்டு இருப்போம். அப்போது இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுறதுக்காக வேண்டியும், இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக வேண்டியும் தினமும் அல்லாஹ் தஆலா இடத்துல நிறைய அமல்களை செஞ்சிட்ருப்போம். இன்னும் நம்மளில் நிறைய பேர் நிறைய அமல்கள் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் அதற்கான சூழ்நிலை நமக்கு நம்மளில் நிறைய பேருக்கு அமையாது. அப்படிப்பட்ட துவாக்கள் நமக்கு உடனே கபுலாகிறதுக்கு நினைச்ச காரியத்தை அல்லாஹால வேகத்தில் நமக்கு நடத்தி காட்டவும் இந்த வார்த்தைகளை நம்ம ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்தி கேட்டாலே போதும். இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹால நான் தருவேன்னு அல்லாஹவே குரானில் கூறக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் தேவைகள் எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹால அதை நிறைவேற்றி கொடுப்பான். இன்னும் நம்மளுடைய நசீப நம்மளுடைய தக்தீரை நம்மளுடைய விதியை அல்லாஹால நல்ல விதியாக மாற்றுவான். இந்த ஒரு திக்ர் இருந்தால் போதும் எல்லா சூழ்நிலைகளையுமே, எல்லா சூழ்நிலை அப்படின்னும் போது நமக்கு கவலையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், ப்ரெஷர், பிபி, மன அழுத்தம், இப்படி பணம், இப்படி என்ன எவ்வளோ தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளுக்குமே இதை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹால நீங்கள் கேட்ட துவாவை அப்படியே நடத்தி காட்டுவான். எதை செஞ்சாலும் இதை ஓதி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அல்லாஹால அதில் பரக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் சொல்ல போனால் பல நபிமார்கள் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நெருக்கடியான கவலைக்கட்ட ஒரு சூழ்நிலையில் ஓதுன துவாக்களை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு துவாக்களுமே ரொம்ப ரொம்ப பலன் வாய்ந்த ஒரு துவாக்கள். இன்னும் அல்லாஹால அந்த துவாவை கொண்டு அந்த நபிமார்களுக்கு நிறைய சிறப்புகளையும் நிறைய பலன்களையும் கொடுத்த ஒரு சிறந்த துவா. இன்னும் அவங்களுடைய துவாக்களை அல்லாஹால கபுளாக்கிட்டான். அப்படிப்பட்ட துவாக்கள் தான் மிக வேகத்தில் நமக்கு கபுளாகக்கூடிய வார்த்தைகளை கொண்ட துவாக்கள் தான். பல நபிமார்களுடைய துவாவை அல்லாஹால கபுல் செஞ்சு அவங்களுடைய தேவையும் நிறைவேற்றி கொடுத்தா. மொதல் விஷயம் நம்ம என்னென்ன துவாக்கள் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துருவோம். மொதல் திக்ரே வந்து பார்த்திங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன திக்ர தான். ஒவ்வொரு சூழ்நிலைக்குமே ஒவ்வொரு துவாக்கள் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வீடு இல்லை, உணவு இல்லை, மனைவி இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அல்லாஹால இடத்துல இந்த ஒரு துவா சொன்னாங்க. அல்லாஹால வீடுலேருந்து, சாப்பாடுலேருந்து, மனைவியிலேருந்து, இன்னும் வேலையிலேருந்து எல்லாத்தையும் அல்லாஹால கொடுத்தான். அப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடச்சிச்சு இந்த ஒரு துவாவின் மூலம் அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அப்போது அந்த துவா நம்மள நிறைய பேருக்கு தெரியலாம். நான் இந்த துவாவை பற்றின பதிவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதனுடைய சிறப்பு என்னென்னு செக் பண்ணுறவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அந்த துவா தான் ரப்பி இன்னி லிமா அங்சல் இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரொம்ப ரொம்ப இலகுவான துவா.
இந்த துவாவினுடைய அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இரட்சகனே யாழ்லா அப்படின்னு மொதல் விஷயமே ரப்பி அப்படின்னு தான் அல்லாஹலவை நம்ம அழைக்கிறோம். அப்போது நம்ம நபிமார்கள் கேட்ட ஒவ்வொரு துவாக்கள்லையுமே ரப்பி அப்படிங்கிற வார்த்தை தான் மொதல் வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தையை கூறி அல்லாஹலவிடத்தில் நம்ம துவா செய்யும் போது அல்லாஹலை ரொம்ப வேகத்தில் நமக்கு துவாக்களை கபிளாக்குறோம். ஏன்னா மொதல் விஷயமே அல்லாஹுவை தான் நம்ம அழைக்கிறோம். ரப்பி இன்னி இலிமா அங்சல்த இலக்கியம் இந்த ஹைரின் ஃபக்கீர் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா. இந்த துவாவினுடைய பொருளே வந்து பார்த்தீங்கன்னா யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய நல்லவற்றின் பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் கொண்ட ரொம்ப ரொம்ப இலகுவான இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ரும் கூட. இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்தி கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹலவிடத்தில் கையேந்தி கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹலை அந்த கையை வெறும் கையை அனுப்ப மாட்டான். கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையுமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய திக்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். நம்மள நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் உடல் ஷிஃபாவுக்காக வேண்டி துவா செய்யுங்க சகோதரி அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் என்னுடைய துவாவிலையும் உங்களுக்காக வேண்டி துவா செய்கிறேன். நிச்சயம் அல்லாஹத்தில் நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் மிக வேகத்தில் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது திக்ரு நம்மளுடைய உடல் ஷிஃபாவுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா. இது வந்து பார்த்தீங்கன்னா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹத்தில் இடத்துல கேட்டு உடல் ஷிஃபா பெற்ற ஒரு சிறந்த துவா. அந்த துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பி அன்னி மசனியல் ரூ அன்ட் அர்ஹமுர் ராஹிமீன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தலா உடல் ஷிஃபா கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை வந்து கொண்டு நம்மளும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு உடல் ஷிஃபாவை வேண்டி நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம். உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலா இந்த ஒரு துவாவின் மூலம் நமக்கு
ஏன்னா ரப்பி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து தனியாகவே திக்ரு செய்யலாம். அந்த யா ரப்பி யா அல்லா அப்படின்றதையாவது இன்ஷால்லா நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்க. இந்தந்த திக்ருகள் இந்தந்த துவாக்கள் எனக்கு மனப்பாடம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இன்ஷால்லா யா ரப்பி யா அல்லா யா ரப்பி யா அல்லா அப்படிங்கிறதையாவது திக்ரு செய்யுங்க. இது ஆரோக்கியத்துக்காக வேண்டி நான் முன்னாடி சொன்ன ஒரு துவா வந்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன துவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பி ஜஅல்னி முக்கீமா ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன துவா. எல்லா தொழுகையாளிகளாக நாங்கள் வந்து தொழுகையும் பேணி தொழுது எல்லாம் எங்களுடைய துவாக்களையும் நீ நிறைவேற்றி கொடு ரஹ்மானே அப்படின்னு பொருள் கொண்ட ஒரு சிறந்த துவா. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்கு அந்த சமயம் அலீம் அப்படிங்கிற துவாவையும் ஓதியிருக்காங்க. அதாவது எங்களிடம் இருந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வந்து கபுலாக்கி கொள் ரஹ்மானே அப்படின்ட்டு. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ரப்பி ஹபலி மினஸ் ஸ்வாலிஹீன் ரப்பி ஹபலி மினஸ் ஸ்வாலிஹீன் அப்படிங்கிறதையும் ஓதியிருக்காங்க. இதுலேயுமே ரப்பி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின ஒரு துவா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ரப்பி லா ததர்னி ஃபர்தவும் அன்ட ஹைருல் வாரிசீன் ரப்பி லா ததர்னி ஃபர்தவும் அன்ட ஹைருல் வாரிசீன். இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பலன் கொடுத்த ஒரு சிறந்த துவா இன்ஷால்லா. நிறைய சகோதர சகோதரிகள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கமெண்ட் பண்ணுறீங்க. இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து வளமையாக குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறையாவது ஓதிவாங்க. அல்லாஹால நம் மீது கருணை கொண்டு நமக்கு நிறைய பலன்களை நமக்கு தருவான் இன்ஷால்லா. அது மட்டும் இல்லாமல் அடுத்த துவா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நபிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக ஓதின துவா. எனக்கு நிறைய தேவை இருக்கு, எனக்கு சிறந்தது அல்லாஹத்தில் தரணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம். இன்ஷால்லா இந்த துவா இலகுவான துவா, நம்மள நிறைய பேருக்கு தெரியவும் தெரிஞ்சிருக்கலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஒகைனா அதா பன்னார். இந்த துவாவினுடைய அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வுலக வாழ்க்கையிலும் சிறந்ததை அல்லாஹ் கொடு, மறு உலகிலும் எனக்கு சிறந்ததை நலவானதை கொடு, எல்லாம் நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை காப்பாற்று ரஹ்மானே அப்படிங்கிற பொருள் கொண்ட இந்த துவாவை இன்ஷால்லா நம்ம தினமும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டங்கள் சோதனைகள் இப்படி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலகட்டத்தில் ஓதின ஒரு சிறந்த துவா, வாழ்க்கையில் அதிகம் ஓதியிருக்காங்க இந்த ஒரு துவாவை.
குறைஞ்சபட்சம் நம்ம தினமும் ஒரு 33 முறையாவது ஓதி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்யணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தந்தை தாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின ஒரு சிறந்த துவா. இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹத்தில் அவங்க செஞ்ச பாவங்களை மன்னித்து அல்லாஹத்தில் அவங்களுடைய துவாக்களை கபுலாக்கணும். இஸ்திஃகஃபார் கொண்ட ஒரு சிறந்த துவா. அந்த துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பனா லலம்னா அங்ஃபுசனா வயலம் தஹஃபிர்லனா ஒ தரஹம்னா லனக்கூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா லலம்னா அங்ஃபுசனா வயலம் தஹஃபிர்லனா ஒ தரஹம்னா லனக்கூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், நீ உன்னுடைய கிருபையால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கலைன்னா நாங்கள் ரொம்ப பெரிய நஷ்டவாளியாக ஆயிடுவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தலா இடத்துல நம்முடைய தாய் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின ஒரு சிறந்த துவா, இஸ்திஃகஃபார் கொண்ட ஒரு சிறந்த துவா. எவ்வளோ அமல் செஞ்சாலும் கஷ்டம் தீரலை, எங்களுக்கு வந்து கஷ்டம் மேலே கஷ்டம் வருது, சோதனைகள் வருது, நிறைய பிரச்சனைகளை நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம், எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தீந்தா போதும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹத்தில் நம்முடைய துவாக்களையும் கபுளாக்குவோம். ஏன்னா பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களுக்கு மொதல் காரணமே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் தான். அதுக்கு நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்காமே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். மன்னிப்பு கேட்பதின் மூலம் அல்லாஹத்தில் அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான். அதற்கு இந்த துவா ரொம்பவே பலனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் பல நபிமார்கள் ஓதின, இன்னும் அல்லாஹத்தில் அதை குர்ஆனில் நமக்கு சாட்சியாகவும் கூறின இத்தனை திக்ருகள் நமக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் பார்த்து ஓதி பலனடைஞ்சிருங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் கஷ்டங்கள் கவலைகள் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு நம்ம பல நபிமார்கள் என்ன பண்ணாங்க, என்ன துவாக்கள் ஓதுனாங்க அப்படிங்கிறத நம்மள யாருமே யோசிக்கிறதில்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலாவே குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் ஓதி நம்ம நம்மளுடைய கவலைகளை கஷ்டங்களை அல்லாஹிடத்தில் சொல்லி நம்ம கையேந்தி கேட்போம். நிச்சயம் அல்லாஹத்தில் அந்த கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான், நம்மளுடைய கஷ்டங்களை கண்ணீரை துடைப்பான், இன்னும் நம்மளுடைய தேவைகள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவான். ஏன்னா பல நபிமார்களுடைய துவாவை அல்லாஹத்தில் ஏற்றுக்கிட்டால் இந்த ஒரு திக்ருகள் இந்த ஒரு துவாக்களின் மூலம் இதை வந்து ஒரு இது இதன்படி ஒரு ஹதீஸே இருக்குது. ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, இந்த குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களுமே அந்தந்த நபிமார்களுக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமேவா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒரு குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா துவாக்களுமே ஒவ்வொரு முஹ்மீன்களுக்கும் என்னுடைய உம்மத்துகளுக்கும் இது சொந்தமானது, அவங்களுக்கும் அல்லாஹால துவாக்களை கபில் செய்வான் இதன் மூலம், அதனால் எல்லாமே ஓதலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் முஹ்மீன்களாகிய முஸ்லீம்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய சோதனைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு துவாக்களையும் பயன்படுத்தி பலனடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைத்து நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா, அதனால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதை நம்ம தினமும் பதிவு போடுறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.